Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பன்னீர் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். பன்னீர் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். பன்னீர் பெப்பர் ஃப்ரை இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு ஷைடிஸா வச்சு சாப்பிடலாம். தோசையில கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி எதுக்கு தொட்டுக்கையா கூட இதை நீங்க வச்சு சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். இடியாப்பத்தோடையும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும் டேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையா ஒரு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றதையும் இப்போ பார்க்கலாம். இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன், சோம்பு, மிளகு வந்து நல்லாவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கிறேன். இது நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போதான் அந்த ஸ்மெல்லு நல்லா வரும். அதனால நல்லாவே நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபைனாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடாயில் வந்து நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆனியன் வந்து இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லாவே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து ஒரு ஹாஃப் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே கேப்சிகம் வந்து இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி இது பண்ணும்போது குக் ஆகிடும். இந்த கேப்சிகமும் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஒரு ஹாஃப் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அது நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து டேஸ்ட்டும் நல்லா வரும். இது இன்னுமே கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கேப்சிக்கமும் நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும். இப்போ வந்து நான் அந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா லைட்டாக நம்ம இந்த எண்ணெயிலேயே இது சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த பன்னீரை இந்த எண்ணெயிலேயே லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து நம்ம அந்த ட்ரையாக வறுத்து இது பண்ணோம் இல்லையா, இந்த பொடியை வந்து இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த அப்படி தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இதில் நிறையாவே ரெண்டு ஸ்பூன் கிட்ட மிளகு போட்டிருக்கிறதுனால எனக்கு இது நல்லாவே காரம் இருக்கும். ப்ளஸ் நம்ம கேப்சிகம்லேயும் மைல்டாக ஒரு காரம் வரும். ஸோ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணானா விட்டுறலாம். இதிலே இது வந்து நான் வந்து ஸ்பைசி ப்ளஸ் ஸ்வீட் உள்ளது சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இதாகிடுச்சு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நிறுத்திடலாம். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைப்பு வைக்கிறேன். இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். தோசையில் வந்து ஸ்டஃப் பண்ணி கூட இது சாப்பிட்லாம். அது நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் கூட சாண்ட்விச் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த கெச்சப் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். கெச்சப் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்டு ஸ்பைஸியோட நல்லாயிருக்குங்கிறது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சாம்பார் சாத்து கூட இதை தொட்டுக்கே வச்சு கூட சாப்பிட்லாம். அது நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.